வணக்கம். இந்த வகுப்பில் நிகழ்காலத்தினுடைய சிம்பிள், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இந்த நான்கையுமே ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு உங்களால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த சார்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிளாஸுக்கு போகலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஃபஸ்ட்டு நமக்கு ஏதோ ஒரு வெர்பு தெரியணும். ஸோ உதாரணத்துக்கு நான் ஆனாவை எடுத்துக்கிறேன். இந்த ஆனாவை இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்ல போகிறேன். நான் நான் அப்படிங்கிறதுக்கு மை மைமு இது வெர்பு ப்ளஸ்ஸு தா ஆர்த்தி ஓம் தா ஆர்த்தி ஓம். ஸோ ஆனா வெர்பு ஆனா வருதல் கம் பின்ன நாவுக்கு பதில நம்ம மைமா இருந்துச்சுன்னா மைம்க்கு என்ன பார்த்தோம் தா ஆர் இ. அதே மாதிரி கடைசியா ஊங் வரணும். மைம் இருந்தா கடைசியா ஊங் வரணும். மை அல்லது ஓம் அதி ஓம் மை அதி ஓம். ஆனா பிறகு சொன்னா வருகிறேன் நான் வருகிறேன் நான் சென்னையில் இருந்து சென்னையில் இருந்து. ஸோ நான் சென்னையில் இருந்து நிகழ்ந்து வருகிறேன் நான் மை சென்னை சென்னை இருந்து இருந்து சே வருகிறேன் அதாகும் ஓம் மை சென்னை சே அத்தாகும் சென்னை சே அத்தா மராத்தி தும் தும் அத்தே அத்தி தும் அதே அத்தி தா தா அன்பால் தி பெண்பால் தா அன்பால் பெண்பால். இங்கே தே தே அன்பால் தி பெண்பால். ஸோ தும் தா தும் வந்தால் வெர்போட தே அல்லது தி செதிகிடும். தும் வந்தால் வெர்போட தே அல்லது தி செதிகிடும். ஸோ தும் சென்னை சே சென்னை சே அதே ஓ தும் சென்னை சே அதே ஹோ ஹம் தும் நீங்க நாங்கள் இந்த சாட்லேயே உங்களுக்கு இருக்கும். ஸோ ஹம் நாங்கள் அப்படிங்கும்போது இங்கே தேதான் இந்த ஹோ என்ன ஆயிடும் தும்ல இருக்கக்கூடிய இந்த ஹோ தும்ல இருக்கக்கூடிய ஹோ
சும்மக்கு பதில் நம்ம கம் போட்டோம்னா இங்கே ஓ கைங் ஓ கைங். மீதி நடுவில் இருக்கிறதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். மகம் சென்னை சே ஆத்தேகை, சென்னை சே ஆத்தேகை, சென்னை சே ஆத்தேகை. பே அவர்கள், பே அவர்கள், பே அவர்கள், அவர்கள் பே சென்னை சே ஆத்தேகை, ஆ தே கை, சென்னை சே அத்தே கை, ஏ அத்தே கை, ஏ சென்னை சே, சென்னை சே, ஏ சென்னை சே அத்தே கை, ஹம் சென்னை சே அத்தே கை. आप चेन्नई से आते हैं, आप चेन्नई से आते हैं, बक बक अवन अवन अवडी नंदा अवन अवन दिना ता अवन नलदे इवन ते अवल अलदे इवल அவள் அல்லது இவள் இருந்துச்சுன்னா தீ, அவள் அல்லது இவள் இருந்தா தீ. ஏ ஆ அத்தா ஆத்தி, பகி சென்னை சே ஆத்தாகே, பகி சென்னை சே ஆத்திகே, அவன் சென்னையிலிருந்து வந்தான், சென்னை சே ஆத்தாகே. இவள் சென்னை சே ஆத்திகே, இவள் இருக்கு சென்னை சே ஆத்தீகே. இப்போ அடுத்தது கண்டினியூஸ் டென்ஸுக்கு போகலாம். கண்டினியூஸ் டென்ஸ், கண்டினியூஸ் டென்ஸு ஐஎம் ரீடிங், ஐஎம் ரீடிங், ஐஎம் ரீடிங். இங்கே வெர்போட தே மட்டும்தான், அங்கே தா தே தி எல்லாம் சேர்த்தணும் இல்லையா, இங்கே 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 அந்த நாவை கட் பண்ணிடணும், அந்த நாவை கட் பண்ணிடணும், நாவை கட் பண்ணிட்டு நாவை கட் பண்ணிட்டு நீங்கள் அப்படி எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆனா ஆனா நாவை கட் பண்ணிட்டு அப்படியே மீதி மட்டும் எழுதிக்கலாம். சுமை நான் சென்னை சே ஆ ரகா ஊ, மை சென்னை சே ஆ ரகா ஊ. ஸோ நம்ம எவினிச்சொல் லிஸ்டில் பார்த்தோம்னா எல்லாத்துலேயும் நான் நான் இருக்கும், டூ கால் இருக்கு நான் நான் போட்டிருக்கோம். அந்த நாவும் எல்லாம் எடுத்துட்டு நீங்க அப்படியே ரகா ரகே ரகி இதுக்குன்னு பார்த்து, இப்போ மைம் வந்துச்சுன்னா மைம் கேலா இருந்தா பாயா இருந்தா ரகா ரகே கேல் ரகி, அதே மாதிரி தான் தும் தும் ரகேகோ. இந்த ரகி யூஸ் பண்றது எல்லாம் இருப்பாலும் தும்மை ப்ளூரல் ஃபார்ம்லேயே கன்சிடர் பண்றதுனால ரகி பெரும்பாலும் யூஸ் பண்றது இல்லை. அதே போலதான் இங்கேயும் இது எல்லாமே ப்ளூரல் ஃபார்ம், அவர்கள் இவர்கள் நாங்கள் நீங்கள் அப்படின்னு மரியாதை கொடுத்து சொல்லும் போது ப்ளூரல் ஃபார்மில் இருக்கிறதுனால சொல்கிறது. அதே பர்டிகுலராக இந்த இதில் மரியாதை நிமித்தமாகவோ அல்லது உறவுகள்லேயோ யாரையாவது சொல்லும்போது தாதி ஜி தாதி ஜி அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி குறிப்பிடும்போது தான் நம்ம ரகாரகி யூஸ் பண்ணணும். காமனாக நீங்கள் ப்ளூரல் ஃபார்மில் சொல்லும்போது ரகேவே யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்போக்கனில். ஸோ ஏ ஆரகேகே, ஏ ஆரகேகே, ஏ ஆரகேகை, அவர்கள் வந்துட்டு இருக்காங்க, ஏ ஆரகேகை, இவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், ஹம் ஆரகேகை, நாங்கள் வந்துட்டு இருக்கோம், ஆப் ஆரகேகை, நீங்க வந்துட்டு இருக்கிறீங்க. சரி, இப்போ நாம இதை கேள்வியா கேட்கலாம், கேள்வியா கேட்கலாம்.
Kasıl. Kasıl. Ate ho. Kasıl. Ate ho. Ate. Ho. Tüm kasıl. Ate. Ho. Bir simple tense kettik. Kasıl. Ate ho. Then I continue tense la kekumbod nee enga vandirukkira nee enga vandirukkira tum kaha arage tum kaha a rage go tum kaha a rage go Tüm kaha arıge go. Niye yenge bende trigger? Niye yenge bende var? Tüm kaha se ate go. Tüm kaha se ate go. Tüm kaha se ate go. Niye yenge bende var? Tüm kaha se ate go. Ni ingirundu varigirai. İngirundu varaya. Tum kaha se ate go. Tum kaha arage go. Ni yenge vandirukke. Ni yenge vandirukke. நீ எங்கே வந்து எங்கே வந்துட்டிருக்க தும் கஹா ஆ ரகேகும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல வெர்பில் இருக்கக்கூடிய நாவை கட் பண்ணிட்டு அப்படியே எழுதிடும் வெர்பில் இருக்கக்கூடிய நாவை கட் பண்ணிட்டு வெர்பு டவுட்னா வெர்பில் எந்த வெர்பிலைனாலும் ஆனா ஜானா அப்படின்னு நான் இருக்கும் நாவை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரகா ரகே ரகி இல்லை எதுக்கு நாம் சூட்டபுளாக இருக்கோ அதை நான் அப்ளை பண்ணி பண்ணிக்கணும் கடைசியாக இதே மாதிரி அதுக்கு சம்மந்தமானது மை அப்படின்னா ஹூ தும் அப்படின்னா ஓ ஏ இந்த மாதிரி ப்ளூரல் ஃபார்மாக இருந்துச்சுன்னா கை சிங்குலர் ஃபார்மாக இருந்துச்சுன்னா கை அவன் இவனாக இருந்துச்சுன்னா கை பகு ஆ ரகேகை பகு ஆ ரகாகை பகு ஆ ரகாகை ரகா கை பகு ஆ ரகாகை எகு ஆ ரகிகை இப்போ வந்துட்டு இருக்கா அடுத்து பர்ஃபெக்ட் டென்ஸ் பர்ஃபெக்ட் டென்ஸ் பர்ஃபெக்ட் டென்ஸ் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு வெர்போட ஃபாஸ்ட் ஃபார்ம் வெர்போட ஃபாஸ்ட் ஃபார்ம் வெர்போனுடைய ஃபாஸ்ட் ஃபார்ம் நம்ம இந்த ஃபாஸ்ட்டு இதே மாதிரி ஃபாஸ்ட்டு சார்ட் ஒன்று பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் இப்போ நாம் உதாரணத்துக்கு ஆவே எடுத்துக்கோமே ஆனால் ஆனா ஆயா ஆனா ஆயா ஆயா ஃபாஸ்ட் ஃபார்ம் வெர்போட ஃபாஸ்ட் ஃபார்ம் ஆயா ஸோ இதுக்கான ரூல்ஸை நம்ம ஃபாஸ்ட் டென்ஸ் பார்க்கும்போது சொல்கிறேன் இப்போதைக்கு நம்ம வெர்பு ஃபாஸ்ட் ஃபார்ம்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்குவோம் ஸோ மை மை ஆயாகும் மை ஆயாகும் மை ஆயா ஹோ தும் ஆயே ஹோ தும் ஆயே ஹோ கம் ஆயே ஹே கம் ஆயே ஹை தே ஆயா ஹே பகு ஆயா ஹை பகு ஆயா ஹே ஆ யா ஹே
இது ஆயிகே. அது ஆயிகே. அது ஆயிகே. வீடியோவை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாஸ்ட் டென்ஸு ஆனா ஆனா ஆயா ஆனா ஆயா மை ஆயா மை ஆயா ஹோ மை ஆயா ஹோ மை ஆயா மை ஆஜ் ஆயா ஹோ மை ஆஜ் आए हो तुम आए हो तुम आए हो मैं इधर आया हूँ मैं इधर इधर इंगे इधर इंगे मैं इधर आया हूँ ना इंगे अंदर के ना इंगे अंदर के तुम கொஞ்சம் முன்னால இங்க வந்திருக்க, நீ இங்க வந்திருக்க. தும் இதர் ஆயேகோ, தும் கப் ஆயேகோ, தும் கப் கப் எப்ப, நீ எப்ப வந்த, எப்ப வந்திருக்க, எப்ப வந்த. தும் கப் ஆயே ஓ ஆயே ஓ வே ஏ கம் ஆப் ஐயே ஹை வே ஏ கம் आप आए कई ये कई मैं कई है के अभी नो सोलो तुम तो पेज वाला तो ले आए है और अवर कल ये वर कल इंगल बंदर किंग है अंदर அதாவது இப்போதான் வந்திருக்கீங்க. தட் மீன்ஸ் ஒன்று நடந்து போன ஒன்று சொல்ல முடியும். நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி சூழல்லாம் நம்ம கேட்கறதுக்கு இந்த டென்ஸை தான் யூஸ் பண்ணுவோம், பர்ஃபெக்ட் டென்ஸை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து இருக்கீங்க. லாஸ்டா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், வித்தவுட் நா வெர்போட வெர்பை நான் எல்லாமே எழுதி எழுதணும். பர்ஃபெக்ட் டென்ஸில் பாஸ்ட் ஃபார்மில் எழுதுவோம், வெர்பை பாஸ்ட் ஃபார்மில் எழுதுவோம். நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வெர்பை நான் விட்டுட்டு எழுதணும். அதே போல் அதுக்கப்புறம் ரகா ரகே ரகி கண்டினியூஸ் டென்ஸ் கொண்டாலும் ரகா ரகே ரகி போட்டு கடைசியாக இப்படி முடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வெர்பு ஆனாவே எடுத்துக்கோமே, ஆனா கம். இப்போ நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸில் எழுதுறோம்னா ஆ மட்டும் எழுதுனா போதும். மை ஆ மயா ரகாகும் மயா ரகாகும் நான் வந்துட்டுருக்கேம்மா, யாராவது கூப்பிட்டா நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. மை ஆ ரகாகும் ஆ ரகாகும் ஆ ரகாகும் வந்துட்டுருக்கேன் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு சொல்லலாம். ஆ ரகாகும் ஜா ரகாகும் போயிட்டுருக்கேன். ஜானா போகிறது, ஜானா போகிறது அதில் இருக்கிற நாவையும் கட் பண்ணிட்டேன். ஜா ரகாகும் போயிட்டே இருக்கேன், போயிட்டே இருக்கேன். ஜா ரகாகும் அவர்கள் இவர்கள்
அப்படிங்கிறதுக்கு முன்னே சொன்னேன் இல்லையா, அந்த ப்ளூரல் ஃபார்மில் வரும்போது ரகி யூஸ் பண்ணுறதுல மேக்ஸிமம் ரகே தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜா ஜாரகேகே, வே ஜாரகேகே, அவங்க போயிட்டுருக்காங்க. வே ஜாரகேகே, வே ஏ கம் ஆப் வர் हम आप जा रहे हैं, आप जा रहे हैं क्या, आप जा रहे हैं क्या, நீங்க போறீங்க போயிட்டு இருக்கீங்களா என்ன, அந்த மாதிரி க்வெஸ்சனாவும் கேட்கலாம். இப்போ நாம இந்த சார்ட்டை மட்டும் இந்த பதிவில் பார்க்கலாம் தெளிவாக. ஸோ அடுத்தது அவன், வக்கு அப்படின்னா அவன் அவள் அவ, அது அந்த மூணுக்குமே அதுதான். ஸோ இங்கேயும் அதே தான், ஜா அவன், அவன் சொன்னோம்னா அவன் இவன் அவள் இவள். அவன் ரகா, இவளா இருந்துச்சுன்னா ரகி, இவளா இருந்தா ரகி. அவன் இவனா இருந்துச்சுன்னா அவன் சொன்ன வகு, அவன் சொன்னோம்னா ஜா ரகேகே, ரகாகே, ஜா ரகாகே. இவளா சொன்னோம்னா, அவளை சொன்னோம்னா அவள் ஜா ரகிகே, வகு ஜா ரகிகே, வகு ஜா ரகிகே. ஸோ நீங்கள் இந்த வெப் லிஸ்ட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ, உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.